அம்மாவை தாண்டி வேற ஏதாவது யூனிவர்சிட்டி இருக்கா நம்மளால கத்துக்க முடியுமா வெரி பியூட்டிஃபுல் புக் வாட் நாட் டீச் அந்த புக்கை படிக்கவே வேணாம் ஒரு அம்மாவை பார்த்தாலே எல்லாமே வாட் நாட் டீச் யூ கேன் லேர்ன் அவுட் ஃபார் மதர் பிரில்லியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ இம்ப்ராக்டிக்கல் லீடர்ஷிப்போ கிடையாது டீம் ஒர்க் கத்துக்கணும்னா ஒரு அம்மாவை தான் கத்துக்கணும் ஒரு டைப்பான ஒரு அப்பா ஒரு மூடி மதர்ல ஒரு எக்ஸன்ட்ரிக் டாட்டர் இவெல்லாம் எப்படி டீல் பண்றதுன்னு சைக்காலஜி படிக்க வேணாம் அவளை பார்த்தா கத்துனா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுன்னு எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டு எப்போ இறங்கணுமோ இறக்கி எப்போ குரல் ஏத்துணுமோ ஏத்துவா எல்லாரோட வீக்னஸ் தெரியும் எல்லாரோட ஸ்விட்சும் தெரியும் எந்த ஸ்விட்சை போட்டா எங்க விளக்கு ஏரியோம் க்ਲੀம் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும் ஏமா அப்பா இவ்வளவு நேர கத்தலாளே நீ என்ன அஞ்சு 5 நிமிஷத்த தா나 அடங்கிடுவான் அடங்கங்க கரெக்ட்டா அடங்கும் ஓகே சோ யூ வான்ட் டு லேர்ன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் தேர் இஸ் நதிங் a மதர் யூ வான்ட் டு லேர்ன் ஃபைனன்ஸ் மேனேஜ்மென்ட்

எங்கேந்து அந்த முப்பது ரூபா அவன் எடுத்துன்னு வந்தான்றது அவளுக்கு மட்டும் தான் தெரியும் டப்பால இருந்து எட்டு ரூபா அந்த மாச கடைசியில வந்துட்டு ரசத்துக்கு தக்காளியை மட்டும் போட்டு கொத்தமல்லிய போடாம ஒரு மூன்று ரூபா சேவ் பண்ணி அண்ட் ஒவ்வொரு காய்கறிகளையும் நெகோஷியேட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி நாலனா எட்டனா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மூணு தெரு தள்ளி அது மூன்று ரூபா தான் பக்கத்து தெருவில் அது வந்துட்டு நாலு ரூபான்னு தெரிஞ்சு அதுல ஒரு ரூபா சேவ் பண்ணி வச்சு பக்கத்து வீட்டு மாமிக்கு இல்லை நாலு ரூபா கடன் வாங்கி எப்படியோ கட்டிடுவான் அந்த கட்ட வேண்டிய ஃபீஸ் எப்படியோ கட்டிடுவான் ஓகே அது வெளியில தெரியாது நமக்கு அது எப்படி நடக்கிறதுனே தெரியாது ஒரு மாசம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்து ஒரு மாசம் வந்து எட்நூறு தான் வரும் ஒரு மாசம் வந்து ஒண்ணுமே வராது பட் த ஃபேமிலி வில் ரன் ஃபார் வாண்ட் ஆஃப் பினான்ஸ் ஒரு நாளாவது பசியோட நம்ம யாராவது தூங்கி இருக்கோமா இல்லையா எங்கேந்து ஷி மேட் எவ்ரி பாசிபிள் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கணுமா அம்மா கையில இருந்தா கத்துக்கணும் சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்ப பார்த்தாலும் அதாவது அவனுக்கு முப்பது லட்ச ரூபா சம்பளத்தை கொடுத்து ஐஎம் அஹமதாபாத்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் ஐட்டா போட்டா எப்ப பார்த்தாலும் பணம் பத்தலன்றான் ஆள் பத்தலன்றா மெட்டீரியல் பத்தலன்றான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அம்மா கையில கேட்டதே கிடையாது எப்படி மேனேஜ் பண்ணு தெரியாது திடீர்னு நீங்களா டிசைட் பண்ணி ஒரு நாலு வந்துட்டு வீட்டுக்கு சாப்பிட அம்மா வந்துருங்க நாலு பேர் சாப்பிட வந்திருக்காங்க நான் குக் பண்ணல இல்ல ஆயிடுத்து ஒரு தடையா யாரையா வெளியில அமைச்சிருக்கா கிடையவே கிடையாது என்னமோ அதுலயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சாம்பார் ரசம் ஆயிடும் தோசை வந்து நீர் தோசை ஆயிடும் எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு போவா அந்த கான்வர்ஸ் இஸ் ட்ரூ பதினாலு பேர் சாப்பிட வரான்னு சொல்லிட்டு நாலு பேர் தான் சாப்பிட வருவா பத்து பேர் வர மாட்டா அது என்னைக்கா குப்பை தொட்டியில கொட்டி பாத்துருக்கீங்களா அடுத்த ஒரு வாரம் அதுவே அதுவேஸ்ட் ஐட்டமா வந்துட்டே இருக்கும் கொத்தமல்லி போட்டு ஒரு ஐட்டம் போடாம ஒரு ஐட்டம் அதுக்கு மேல டாப்பிங் போட்டு வேற ஐட்டம் நமக்கு தெரியாது நம்ம பாட்டு சாப்பிடுவோம் கஷ்டம் இந்த வார்த்தை என்னையா கேட்டுருக்கோமா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எதுக்கு வில் பவர் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இதுல எத்தனை பசங்களால வந்து காத்தால வேணுன்ற டைமுக்கு எழுந்துக்க முடியும் முடியாது அதனால தான் டெக்னாலஜிலேயே ஒன்று கொடுத்துருக்கான் ஆறு மணிக்கு ஒரு தடவை வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்புறம் என்ன எழுப்பு அப்புறம் எழுப்புனா அது எழுப்பிகிட்டே இருக்கும் நம்மள ஏழு மணிக்கு டான் எழுந்துடலாம் ஆறு மணிக்கு எழுந்துக்க வேண்டியது பட் நம்பி பிரேக் டேபிள்ல போய் உக்காரலாம் ரெடியா இருக்கும் நம்பி பால்கனியில் போய் உட்காரலாம் காஃபி வந்திருக்கும் அதான் இது வரைக்கும் நான் தூங்கிட்டேன் அதனால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை அதனால நான் டின்னர் பண்ணல இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை அதனால என்னால ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க இழந்து ஒரு நாள் கூட கிடையாது இஃப் கரெக்டா சொல்லணும்னா ஈச் ஆஃப் த மதர் சிட்டிங் இயர் இஸ் அன் அன்ரிட்டன் ஹிஸ்டரி

ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே நமக்கு எப்படி எல்லாம் வாழ்க்கை அமைனுமோ அப்படி எல்லாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அவளுக்கு வேணுன்ற வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சுதான் கேட்டா அமைச்சுக்கல ஏன்னா அவளுக்கோசரம் வாழ்ந்ததே கிடையாது இஃப் தேர் இஸ் என ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி கேட்கணும் அம்மாவோட நிறைவேறாத ஆசைகள்லாம் என்ன அதை எப்படி என்னால நிறைவேற்ற முடியும்